கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் பாஜக மலிவான அரசியல் செய்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் தலைமை குறித்து விமர்சித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலளித்தார். தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அந்த குழந்தைகளின் படிப்பு செலவை காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எங்குதான் அரசியல் செய்ய வேண்டும் என்று நாகரிகம் இல்லாமல் இப்படிப்பட்ட அநாகரிகமான அரசியலை, மலிவான அரசியலை பாஜக இப்பொழுது கையில் எடுக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கொடுக்கிறார். டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுது. ஒன்று, நீதிமன்றம் மாற்ற வேண்டும், இல்லை என்றால் மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியின் முதலமைச்சர் பரிந்துரை செய்ய வேண்டும். இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐ கொடுக்க முடியும்? அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவர் அண்ணாமலை. மாநிலத்தை உடைய ஸ்டேட் கன்சர்ன் இல்லாமல் செய்ய முடியாது.